நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். களத்தில் இருக்கும் செய்தியாளர் மயில்வாகனனிடம் கேட்கலாம். மயில்வாகனன், என்ன காரணத்துக்காக சாலையில் அமர்ந்து பெண்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க, என்ன கோரிக்கையை முன்வைக்கிறாங்க? பிரியதர்ஷினி, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள மெய்யபுரத்துல வந்து கடந்த வருடம் வந்து மார்ச் மாதம் ஒரு கல்குவாரி ஒன்று அனுமதியின்றி செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருந்தாங்க. இது குறித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இது சம்பந்தமா வந்து வருவாய்த்துறையினர் மற்றும் சம்பவ இடத்துக்கு வந்தபோது இந்த மாவட்ட ஆட்சியர் அனுமதியோட தான் இந்த கல்குவாரி செயல்படுதுன்னு சொன்னதுனால தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இது சம்பந்தமா வந்து இந்த கல்குவாரி இயங்குவதால 400 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான மசூதி, தேவாலயம் மற்றும் கோயில்கள் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்கள்ல வந்து விரிசல் விழுவதாகவும், மேலும் அளவுக்கு அதிகமாக வெடிமருந்துகள் பயன்படுத்தப்பட்டு பாறைகள் தகர்க்கப்படுவதாக, இந்த பகுதி மக்கள் வாழ்வாதாரம் விவசாயம் எல்லாம் பாதிக்கப்படுவதாக சொல்லி பல்வேறு இடங்கள்ல பல்வேறு முறைகள்ல வந்து போராட்டத்தை நடத்தப்பட்டாங்க. மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை சென்று மனுவெல்லாம் கொடுத்திருந்தாங்க. இதுவரைக்கும் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததுனால இந்த பகுதி மக்கள் தற்போது தஞ்சாவூர் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில பதுக்கி சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. கல்குவாரியை மூடும் வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் என தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த போராட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டிருக்கிறதுனால வந்து தஞ்சாவூர் மதுரை சாலையில 50 மேற்பட்ட பேருந்துகள் மற்றும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. பள்ளி பேருந்துகள் கூட சில இடங்களில் நின்று கொண்டிருக்குது. மாணவர்களும் போக்குவரத்துக்கு இடையூறை சந்தித்து வர்றாங்க. தொடர்ந்து இந்த பகுதி மக்கள்லாம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வர்றாங்க. இந்த கல்குவாரியை மூட வேண்டும், கல்குவாரியில அளவுக்கு அதிகமாக வெடிமருந்து பயன்படுத்துவதால எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும், மேலும் இது சம்பந்தமா கல்குவாரிக்கு வரத்து வாரியில முறைகேடாக சாலை அமைத்ததாக கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு அந்த பகுதி மக்கள் அந்த இடத்த முற்றுகையிட்டாங்க. முற்றுகையிட்டு அந்த சாலைய அகற்றி வரத்து வாரியில தண்ணீர் வரதுக்கு மயில்வாகனன் நீங்க இணைப்பிலேயே இருங்க. இது தொடர்பா பேசுறதுக்காக வருவாய் கோட்டாட்சியர் முருகேசன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். சார், புதுக்கோட்டை மாவட்டத்துல இப்ப திருமயம்ல வந்து பெண்கள் வந்து சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. அங்க செயல்படக்கூடிய கல்குவாரியை மூடணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க சார்? மேடம், இது மனு கொடுத்துருந்தாங்க மேடம், பக்கத்துல இந்த கல்குவாரினால கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்ட்டு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. இப்போ மக்கள் வந்து இப்போ அந்த சாலை மறியல ஈடுபட்டு இருக்காங்க மேடம். இப்ப நான் போய் நேரடியா போய் பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு இருக்கேன் மேடம். சார், அந்த கல்குவாரி வந்து முறையான அனுமதி வாங்கி செயல்படுதா, அந்த விவரம் இருக்கா? ஏற்கனவே அனுமதி வாங்கி தான் செயல்பட்டு இருக்கு மேடம். இப்ப அதுக்கடையில மக்கள் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க, அது தொடர்பாக மேடம் இப்படி போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி அனுமதி வாங்கி செயல்படுது அப்படின்னு சொன்னீங்க, ஆனாலும் கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பழமையான கோவில்கள் தேவாலயங்கள் எல்லாம் வந்து அந்த கல்குவாரி செயல்படுறதுனால இடிபாடுகள் ஏற்படுது, சேதமடையுது அப்படின்னு மக்கள் தரப்புல வந்து ஒரு புகார் சொல்லப்படுது. அது தொடர்பா பல முறை வந்து புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறதாவும் சொல்லப்படுது. அதுக்கு உங்களோட விளக்கம் என்ன? மேடம், இப்போ அவங்க இந்த பழமையான கட்டடங்கள் சேதமடைஞ்சிருக்குன்னு சொல்றத வந்து நம்ம ஆய்வு பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த கட்டமா முடிவு பண்ண முடியும் மேடம். நிச்சயமா சார், நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நம்புறோம். இணைப்பில் வந்து பேசியதற்கு நன்றி. செய்தியாளருக்கும் நன்றி. நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.